ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் இன்றைக்கு நான் வேலை போக்கில் பார்த்தேன். நம்ம கச்சேரிக்கு பின்னுக்கு இருக்கிற ஆத்தங்கரையில் பார்த்தா எவ்வளவோ ஆற்றுவாளிகள் அப்படியே குவிஞ்சு போய் கிடக்கு. அப்போ நான் யோசித்தேன், இன்றைக்கு நம்ம ஆற்றுவாளையை பற்றியோ வீடியோ ஒன்று போடுவோமேனு பார்த்தேன். இப்போ அண்மை காலமாக வந்து இலங்கையில் பார்த்தீங்கன்னா ஆற்றுவாளை அதில் வந்து சிறு ஏற்றுமதி செய்யப்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுவாளையில் இருக்கிற அந்த தண்டை அதை வந்து காய வச்சு அதில் இருக்கிற நாரை எடுத்து அதில் வந்து கைவினை பொருட்கள், அதாவது இப்படிலாம் பின்னல் வேலைகள் எல்லாம் செய்து அது சுலகு மற்ற அந்த கூடைகள் மற்ற சின்ன சின்ன பேக் அந்த என்ன சொல்கிறது அந்த ஹேண்ட்பேக் போலெல்லாம் செய்வாங்க, அப்படிலாம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்தது எப்படின்னா போன வருடங்களில் இப்போ என்ன போன 2019 வந்து முக்கியமாக பிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்து வைக்க எக்ஸிபிஷன், அதாவது கண்காட்சியில் பார்த்திங்கன்னா வர்த்தக கண்காட்சியில் வந்து இப்படியான ஆற்றுவாலையில் செய்யப்பட்ட அந்த கைவினைப் பொருட்கள் வந்து மிக முக்கியத்துவம் வந்து கொடுத்தாங்க. அப்போ அங்கே கொடுக்குற முக்கியத்துவத்தை இலங்கையில் மட்டக்களப்பில் வந்து ஏன் அதாவது இலங்கையில் மட்டக்களப்பில் அங்கே மட்டும் இல்லை இலங்கையில் எல்லையோர பகுதிகளிலையும் ஏன் வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்காங்க, இப்போ ஏன் முக்கியத்துவம் வந்து கொடுக்காமல் இருக்காங்க இந்த எனக்கு இந்த விலங்கு இல்லை. இந்த ஆற்றுவாலெல்லாம் அப்படியே ஆற்றுலேயே கிடந்து அப்படியே அழிஞ்சி மண்ணாக போகுது. ஸோ இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதை குறித்து முக்கியமாக வந்து கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்வோம்.